ஜியூ போப் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் வருடம் கனடாவில் பிறந்த இவர் இளம் பிரயாயத்திலேயே இங்கிலாந்து சென்று குடும்பமாக அங்கு வாழ்ந்தார்கள் அங்கு அவர் பத்தொன்போது வயது வரை ஹாஸ்டன் கல்லூரியில் படித்தார் பின் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் தமிழ்நாட்டிற்கு வந்தார் கப்பலில் பயணம் செய்த எட்டு மாதங்களிலேயே தமிழை கற்றுக்கொண்டார் சென்னைக்கு வந்த அவர் சாந்தோம் பகுதியில் தங்கினார் அங்கிருந்த இங்கிலாந்து சபையில் சேர்ந்து குரு பட்டம் பெற்று சாயர்புரம் என்னும் இடத்திற்கு குருவாக ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டார் சாயர்புரத்தில் அவருடைய ஊழியம் கிறிஸ்தவ போதகராக மட்டுமல்ல கல்வி பணியையும் செய்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதில் திருமணம் செய்ய அவர் இங்கிலாந்திற்கு திரும்பினார் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் மனைவியுடன் திரும்பி தஞ்சாவூரில் தன் ஊழியத்தை தொடர்ந்தார் தன் போதக பணி கல்வி பணியோடு தமிழ் பணியையும் தொடர்ந்தார் தஞ்சாவூரில் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டனர் ஆனால் போ போ கர்த்தருக்கு எல்லாரும் சமம் என்று கூறி மறுத்துவிட்டார் ஆனால் உயர் ஜாதியினரின் குரல் ஓங்கியபடியால் தன்னை தாங்கிக் கொண்டிருந்த கிறிஸ்தவ நற்செய்தி கழகத்தாரிடமிருந்து தன் பதவியை விட்டு விலகி தன் மனைவி ஐந்து பிள்ளைகளோடு மாட்டு வண்டியில் இருபத்தி நான்கு நாட்கள் பயணம் செய்து உதகமண்டலம் சென்றடைந்தார் உதகையில் சிறந்த பள்ளியை ஆரம்பித்து ஐரோப்பிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சிறைக்கு சென்று அங்கிருப்பவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்றில் பெங்களூர் சென்று அங்கும் தம் ஊழியத்தை தொடர்ந்தார் இங்கிலாந்து பல்கலைக்கழகம் ஒன்றில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் புறப்பொருள் வெண்பாமாலை புறநானூறு திருவருட்பயன் போன்ற நூல்களை பதிப்பித்தார் தமிழ் மீது பெரும் பற்று பெற்ற அவர் நாளடியார் திருவாசகம் ஆகியவற்றையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் முதுமையில் தளர்ச்சி அடைந்த சமயம் தமது நண்பரிடம் மூன்று விருப்பங்களை தெரிவித்திருந்தார் ஜியுபோ இறப்புக்கு பின் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் இடம்பெற வேண்டும் தமது கல்லறைக்கு செலவிடும் தொகையில் ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களின் நன்கொடையால் அமைய வேண்டும் பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியர் செல்வ கேசவராயர் தமிழர்களிடம் நன்கொடை திரட்டி இங்கிலாந்திற்கு அனுப்பி வைத்தார் கல்லறையில் தம்மை அடக்கம் செய்யும்போது தான் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறள் மற்றும் திருவாசகத்தையும் உடன் வைக்க வேண்டும் என்பது கனடாவில் பிறந்து இங்கிலாந்தில் வளர்ந்த அவர் தனது பத்தொன்பது வயது வரை கல்வி பயின்று பின் சென்னைக்கு வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தவராக தொடர்ந்து தமிழுக்கு பெரும் தொண்டாற்றின இவருக்கு தமிழ் மொழியின் மீது இருந்த பற்றுதான் எத்தனை கர்த்தருக்காக தன் வேலையே போனாலும் பரவாயில்லை உலகத்தோடு ஒத்துப்போக மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்த அவருடைய புகழ் யார் என்ன சொன்னாலும் மாறப்போவதில்லை அவர் செய்த ஊழியங்களும் கல்வி பணிகளும் தமிழ் பணிகளும் இன்றும் போற்றுதற்குரியது